வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த சில மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கும், மத்திய வங்கியின் ஆளுநர். 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தாமே பெற்றுக் கொடுத்ததாக தொழில் அமைச்சர் தெரிவிப்பு. எம்மத்தியில் காணப்படுகின்ற பாரிய சவால், பிரதமர் மகிந்தா. கொடுங்கோல் ஆட்சியை தக்க வைக்கவே ஞானசார தேரருக்கு பதவி, சஜித் அணி குற்றச்சாட்டு. கடும் நெருக்கடியில் இலங்கை, எதிரணி எம்பி சுட்டிக்காட்டு. அதிர்ஷ்டம் வந்தனைக்கும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்ற பசில். மாற்று அரசாங்கம் நாமே, மார்த்தட்டும் சஜித் தரப்பு. உயர்தரம் உள்ளிட்ட மேலும் சில வகுப்புகளை மீள ஆரம்பிக்க தீர்மானம். இனி விரிவான செய்திகள். நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லதொரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கான அதிர்ஷ்டம் தனக்கு கிடைக்கும் என நம்புவதாக நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கண்டி தலிதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் பதிலளித்த அவர், நான் மக்கள் தொடர்பில் புதிய வரவு செலவு திட்டத்தினை சமர்ப்பிப்பதற்கு முன்னர் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும் வகையில் தலிதா மாளிகைக்கு வருகை தந்துள்ளேன். நாட்டு மக்களுக்கும் நல்லதொரு வரவு செலவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்று நம்புகின்றேன். சீனா மக்கள் வங்கியினை கருப்பு பட்டியலில் இட்டமைதான் தற்போது நாட்டில் பேசுபொருளாக இருக்கிறது. இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சாதாரணமாக பதில் வழங்கியுள்ளார். எதிர்வருகின்ற நவம்பர் மாதம் 8ஆம் தேதி முதல் மேலும் சில வகுப்புகளுக்கான கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. அதன்படி 10, 11, 12 மற்றும் 13 ஆகிய தரங்களுக்கான கல்வி நடவடிக்கைகளை மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது. முன்னதாக நவம்பர் 16 முதல் காப்போதா சாதாரண தரம் மற்றும் உயர்தர மாணவர்களுக்கு 50% மாணவர்கள் கொள்ளளவுடன் பிரத்தியேக வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு சுகாதார அமைச்சு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் தரம் 10 முதல் 13 வகுப்பு மாணவர்களுக்கான கல்வி நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற 8ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கம் மக்களின் வாழ்வுரிமையை பறித்து எதேச்சாதிகார ஆட்சியில் ஈடுபடும் சூழ்நிலையில் இந்த நாட்டில் மாற்று அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியே என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், நாட்டு மக்கள் தலைநகருக்கு வந்து அரசாங்கத்தின் கண்களை திறக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என கூறினார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தற்பொழுது நாட்டின் இளம் தலைமுறையினர் நாட்டை விட்டு வெளியேறுகின்றனர். பூஜா தூக்கிகளையும் கும்பிடு போடுகின்றவர்களையும் மாத்திரமே அரசாங்கம் விரும்புகின்றது. அரசாங்கம் மாற்று அமைச்சர்களின் கைகூலியாக மாறாமல் உண்மையை பேசும் கல்வி மான்களை அரசு வெறுக்கிறது. இதனாலேயே ஒட்டுமொத்த மக்களும் அரசாங்கத்தின் அடக்குமுறை மற்றும் தன்னிச்சையான செயற்பாடுகளுக்கு எதிராக எழுந்து நிற்கின்றனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதன் அடிப்படையில் அடுத்த சில மாதங்களில் பணவீக்கம் அதிகரிக்கக்கூடும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவால் கப்ரால் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களில் 6.7% இருந்த பணவீக்கம் அடுத்த சில மாதங்களில் சுமார் 8.5% அதிகரிக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். எனினும் 2022 முதல் 3 மாதங்களில் பணவீக்கமானது 4-6% என்ற மட்டத்திற்கு குறையும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமான அறிக்கையை இலங்கை மத்திய வங்கியின் பொருளாதார ஆய்வு திணைக்களம் தனக்கு வழங்கியுள்ளது என்றும் அஜித் நிவால் கப்ரால் தெரிவித்துள்ளார். இனவாதம் மற்றும் மதவாதத்தை கக்கி மக்களை பிளவுபடுத்தி ஆட்சியை பிடித்த இந்த அரசு தற்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதே பாணியை கையாளுகிறது எனவே அதுதான் ஞானசார தேரரின் பதவி நியமனம் என்றும், அது தலைமையிலான ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்டதற்கான காரணம் அதுவே என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, இனவாதம் பேசி மதவாதத்தை கையில் எடுத்து மக்களை பிளவுபடுத்தி மோதல்களை ஏற்படுத்திய இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது. தற்போது எல்லா வழிகளிலும் தோல்வி கண்டுள்ளது. எனவே ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அன்று கையாண்ட யுக்திகளை கையாள முயற்சிக்கின்றார். ஞானசார தேரர் உள்ளிட்டவர்கள் இந்த அரசை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்தனர். ஞானசார தேரர் யார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஊடகவியலாளர் எக்னரியகுடவின் மனைவியை அச்சுறுத்தினார், நீதிமன்றத்தை அவமதித்தார், இனங்களை இலக்கு வைத்து பிரச்சாரம் முன்னெடுத்தார். இப்படியான ஒருவர் தலைமையில் ஒரே நாடு ஒரே சட்டம் எனும் ஜனாதிபதி செயலணி ஏன் அமைக்கப்பட வேண்டும்? இதன் நோக்கம் தெளிவாகின்றது. இனவாதம் மதவாதம் உள்ளிட்ட விடயங்களை கைவிடுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதேபோல உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்துக்கு நீதியை கோரிய 6 தந்தையர்கள் தற்போது சிஐடிக்கு அழைக்கப்படுகின்றனர். இது நிறுத்தப்பட வேண்டும் என்றும் நளின் பண்டார கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டின் பொருளாதார நெருக்கடி பிரச்சினையானது எந்த நேரத்தில் வெடித்து சிதறும் என்பதை கூற முடியாது என்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கிர் மர்கார்.
எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாக்கியர் மாக்கார் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு கோபமும் எதிர்ப்பும் வெறுப்பும் தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் எந்த தேர்தலை நடத்தினாலும் ஐக்கிய மக்கள் சக்திக்கே வெற்றி என்பது தெளிவானது. நாட்டு மக்கள் தற்போது பல பிரச்சினைகளை எதிர்நோக்கி வருகின்றார்கள். இந்த அரசாங்கம் செல்வந்தர்களுக்கு நிவாரணத்தை வழங்கும், இல்லாமல் போன வரி வருமானத்தை ஈடு செய்ய பணத்தை அச்சிடும். இந்த பொருளாதார வெடிக்குண்டு எப்போது வெடிக்கும் என்று தெரியாது என ஜப்பானில் அதிக அளவில் விற்பனையாகின்ற 3 மில்லியன் பேர் படிக்கும் நிக்கி ஏசியா என்ற பத்திரிகை தெரிவித்துள்ளது. எமது நாடு மோசமான நிலைமைக்கு வந்துள்ளது. தெற்காசியாவில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், மாலத்தீவு ஆகிய அனைத்து நாடுகளும் அந்நிய செலாவணி கையிருப்பை சிறப்பாக முகாமைத்துவம் செய்துள்ளன. எமது நாடு தற்போது லெபனானை அண்மித்துள்ளது. நாட்டின் பொருளாதார நெருக்கடி பிரச்சனையானது எந்த நேரத்தில் வெடித்து சிதறும் என்பதை கூற முடியாது. போர் நடந்தது, ஆனால் இப்படியான நிலைமை ஏற்படவில்லை. பொருளாதார பிரச்சினை, போஷாக்கின்மை, கல்வி பிரச்சினை, விவசாய பிரச்சினை, தீப்பிடித்த கப்பலால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பிரச்சினை என பிரச்சினைகள் அதிகரித்துள்ளன. 10 ஆண்டுகளில் பசலை பாவனையில் மாற்றம் செய்யப்படும் என சௌபாகியா நோக்கில் கூறியுள்ளார். ஆனால் அதனை 24 மணி நேரத்தில் செய்துள்ளனர். இந்த பிரச்சினை காரணமாக நெல் பெருந்தோட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் விவசாயம் மற்றும் பெருந்தோட்டங்கள் மூலம் கிடைக்கின்ற அறுவடை குறைந்துள்ளது. வெளிநாட்டு வருவாய் குறைந்துள்ளது. இப்படியே சென்றால் அனைத்தும் வீழ்ச்சியடைந்து இல்லாமல் போய்விடும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தொழிலமைச்சர் என்ற வகையில் பெருந்தோட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தாமே பெற்றுக் கொடுத்ததாக தொழிலமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களுடனான சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நாட்டை ஆட்சி செய்த பலமான ஒரு கட்சியாகும். எனினும் இப்போது சிறிய பின்னடைவை சந்தித்துள்ளோம். நாம் எமது மத்திய செயற்குழுவின் அனுமதிக்காகவே கடந்த நல்லாட்சியில் இணைந்து செயல்பட்டோம். மாறாக தனிப்பட்ட முடிவுக்கு அமைய செல்லவில்லை. நல்லாட்சியில் ரணிலுக்கும் மைத்தருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டன. அதனால் அது இரண்டாக உடைந்த அரசாங்கமாக காணப்பட்டது. ஆகவே முன்பு இருந்ததை விட எமது கட்சியின் வாக்கு வங்கி குறைந்துள்ளது உண்மைதான். அதேபோல பொதுஜன முன்னணியுடன் இணைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டதால் எமக்கு 14 ஆசனங்கள் கிடைத்தன. விருப்பு வாக்கு பிரச்சினை அனைத்து கட்சிகளிலும் உள்ளது. அதனால் தான் அதை ஒழிக்க வேண்டும் என்று கூறி வருகின்றோம். எமது கட்சி சார்பில் ஒருவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டமே கட்சி ஆதரவாளர்களிடையே ஒரு சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. இதனை நாம் மறைப்பதில்லை. இதுவே கூட்டமைப்பு அரசியலின் சுபாவமாக இருக்கிறது. எமது ஆதரவாளர்களையும் கட்சியையும் வென்றால் மாத்திரமே குறுகிய காலத்தில் சுதந்திர கட்சி தீர்மானமிக்கதாய் மாறும். ஆகவே எமது கொள்கைகளையும் வேலை திட்டங்களையும் கொண்டு செல்ல வேண்டும். இதற்காக பல குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் விவாதித்துக் கொண்டிருந்தால் எம்மால் இலக்கை அடைய முடியாது. கோல் மூட்டுவதே தற்போதைய அரசியல். அந்த முறையில் நாம் அரசியல் செய்ய தேவையில்லை. சுதந்திர கட்சி எப்பொழுதும் இனவாதம் பார்த்ததில்லை, பார்க்க போவதும் இல்லை. பெருந்தோட்ட மக்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பை பெற்றுக் கொடுத்தது நாமே. எதிர்காலத்தில் தேசிய கொள்கையொன்றை வகித்து செயற்படுவது அவசியம். எவரும் வரலாம், நாம் ஒருவரையும் வெட்டுவதில்லை. ஒவ்வொருவரும் பொறுப்பை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். நிலையான அபிவிருத்தி தொடர்பில் முழு உலகினதும் கவனத்தை திருப்பும் உலக நகர தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைவதாக இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடுகையில், நகரமயமாக்கல் என்பது ஒரு நாட்டின் சமூக வளர்ச்சியின் தனித்துவமான பிரதிபலிப்பாகும். எனினும் நகர்ப்புற வாழ்க்கை சூழலை நிலையான எண்ணக்கருவியின் ஊடாகவே நாம் ஊக்குவிக்க முடியும். காலநிலை மாற்ற விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய நகரங்களை நிர்மாணிப்பது எம்மத்தியில் காணப்படுகின்ற பாரிய சவாலாகும். அதற்கான கொள்கை தீர்மானங்களை உரிய நேரத்தில் முன்னெடுப்பதற்கு நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். சமீபத்திய வரலாற்றில் நகர அபிவிருத்தி தொடர்பில் அதிக அவதானம் செலுத்துவதற்கு, கொள்கை ரீதியில் நிலையான நகர்ப்புற சூழலை நிர்மாணிப்பதற்கான செயற்பாடுகள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். இன்று உலக சனத்தொகையில் சுமார் 55% நகர்ப்புற வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். இந்த தொகையானது 2055 ஆண்டளவில் 70% வரை உயர்வடையும் என ஐக்கிய நாடுகள் சபை இதுவரை மதிப்பீடு செய்துள்ளது. அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதால் இலங்கையிலும் நகரமயமாக்கல் நாளுக்கு நாள் உயர்வடைந்து செல்கின்றமை உண்மைதான். இவ்வாறு தினமும் அதிகரித்து வருகின்ற நகர்ப்புற மக்களுக்கான வீட்டு வசதிகள், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகள் ஆகியவற்றை நாம் மேம்படுத்த வேண்டும். நகர்ப்புற சூழலில் குப்பைகளை அகற்றுதல் போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகள், பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகள் மற்றும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் ஆகியன சாதாரணமானவை அல்ல.
காலநிலை மாற்ற விளைவுகளை எதிர்கொள்வதற்கு நகரை ஏற்பு திறன் கொண்ட தாக்குதல் என்ற இவ்வாண்டின் உலக நகர தின துணிப்பொருளின் ஊடாக இதில் உள்ள சவால் மேலும் தெளிவுபடுத்தப்படுகிறது. உலகளாவிய நகரமயமாக்கல் சர்வதேச சமூகத்தின் ஆர்வத்தை மேம்படுத்தல், நகரமயமாக்கலின் சவால்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளுக்காக நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்தல் மற்றும் உலகளாவிய நிலையான நகர்ப்புற வளர்ச்சிக்கு பங்களிக்கும் எதிர்பார்ப்புடன் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இத்தினத்தை பிரகடனப்படுத்தியுள்ளது. பிரதான நகரங்களுக்கும் கிராமப்புற நகரங்களுக்கும் இடையே ஏற்றத்தாழ்வு காணப்படுகிறது. அனைத்து மக்களுக்கும் பொதுவான நகர வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் மிக நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாத 100 நகரங்கள் அபிவிருத்தி வேலை திட்டத்தை நாம் தற்போது செயற்படுத்தியுள்ளோம். ஒழுங்கற்ற நகரமயமாக்கலின் விளைவாகவே நகரை அண்மித்த குடிசைகளும் சேரிகளும் தோற்றம் பெறுகின்றன. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் மற்றும் பிரதமர் என்ற ரீதியில் நிலையான அபிவிருத்தியினூடாக உயர் வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்தி கொடுத்து நிலையான நகர வசதிகளை மக்கள் அனுபவிக்கக்கூடிய வகையில் மக்களுக்கு முறையான நகரங்களை உருவாக்குவதே எனது எதிர்பார்ப்பாகும். அதற்காக நகரமயமாக்கலின் அபிவிருத்தி இலக்கை அடைவதன் மூலம் சிறந்த நகரம் மற்றும் நல்ல வாழ்க்கை முறைக்காக அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்று நாம் நம்புகின்றோம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்.